வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காற்று பதனாக்கி தொழில்நுட்ப வல்லுநர் ஏசி கார்த்திக். பேராண்டி வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எங்க போயிட்டு வந்த, என்ன செய்தி கொண்டு வந்திருக்க சொல்லு பார்க்கலாம், பயனுள்ளதா இருக்கேன்னு. ஐயா, இன்னைக்கு வேற எங்க இல்லைங்க, நம்ம திருச்செங்கோடு பக்கத்துல இருக்க கொல்லம்பளையம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கார்த்தி அண்ணன் பண்ணைக்கு தாங்க போயிட்டு வந்தோம். பண்ணையில என்ட்ரன்ஸே அருமையா வச்சிருக்காரு, பச்சை பசையர்ல சேவகவேல அருமையா இருக்குது. இன்னைக்கு நல்ல செய்திதான் இருக்கும் போல, நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் போல. ஐயா ஒன்றும் இல்லைங்க, நம்ம திருச்செங்கோட்டில் அக்டோபர் ஒன்றாந்தேதி நம்ம கனகராஜ் ஐயா தலைமையில் ஒயிலாட்டம் 1600 பேரை வச்சு பெரிய நிகழ்ச்சியாக நடக்குது இல்லைங்க. அதுக்காக நம்ம பழைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையாக நம்ம நாட்டுக்காலைகள் முன்னாடி ஒரு ஊர்வலம் இருக்குங்க, அந்த ஊர்வலத்தில் முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போனோங்க. சரி சரி பேரண்டி, எத்தனை காலம் வச்சிருக்காரு ஒன்னா? என்னங்க ஐயா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க, ஒன்னான்னு கேட்டுப்பட்டிங்க. ஒன்றும் இல்லைங்க ஐயா, நேரத்துக்கு ஒன்று வச்சுருக்காரு, காராம்பூசில் ஒன்று, மயிலையில் ஒன்று, செவலையில் ஒன்றுன்னு. அதோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பம்பளையம் செல்வமுத்தனோட காலையோட வாரிசெல்லாம் வச்சுருக்காருங்க. ரொம்ப நல்லா தெளிவாக வச்சுருக்காருங்க. பண்ணைன்னா அப்படி தான் இருக்கணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன பண்ணிட்டு பாப்பம்பளையம் செல்வமுத்தன்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆகும்? ஆமாம் தோ, வெள்ளக்கோயில் பாப்பம்பளையம் செல்வமுத்தன்னா தங்கெடுத்தால் ஒரு காலை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த காலைக்கு சிலை வச்சவராக்கும். அவர் மாதிரி யாருமே கிடையாதுங்க. மயிலக்காலையை மூலம் முதல்ல இனவர்த்திக்காக ஃப்ரீயாக கொடுத்தாருங்க, இன்னும் அவன் இருக்கணும்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்ல மனுஷனுங்க. ஒரு நாளைக்கு நம்ம செல்வமுத்தன் கிட்டத்தாரியா முழு விவரத்தோட காணொலியாக போடுறதாத்தோ, கவலைப்படாதீங்க. பேராண்டி சொன்னால் சரியா தான் இருக்கான், பண்ண நீட்டாக வச்சிருக்கார போல இருக்கு. ஆமாதாத்தோ, பண்ணேன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னுதாரணமாக செயல்படுறாருங்க. ரொம்ப அருமையாக வச்சிருக்காரு. எது எதுக்கு எந்தெந்த இடத்துல செட்டு வேணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து அந்த உயிரினத்தை ரசிக்கணும், அந்த உணர்வு உள்ளவங்க மட்டும்தான் அந்த மாதிரி இருக்க முடியும். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருங்க. என்ன வேறே அந்த மாட்டை கை நீட்டி பேசிகிட்டு இருக்கீங்க ஐயா? அதுதான் காராம்பச மாடுங்க. நம்ம புஞ்சத்தலையூர், அதாவது சின்னத்தாராபுரம் புஞ்சத்தலையூர் ராஜா நடராஜன் கேட்டல் ஃபார்மு, நம்ம தலையூர் தலைவர் நடராஜன் காலைக்கு பிறந்ததுங்க. அப்பன் தலையில் விழுவாம அம்மா இதழையில் அப்படியே ஒரிச்சு வச்சிருக்குதுங்க. அதை தாங்க கை நீட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஒரு கண்ணையும் நல்லா லைனேஜ் பார்த்து சேர்த்திருக்காருங்கோ, பார்த்து பார்த்து சேர்த்து அவர் மாட்டுக்கு பிறக்க வச்சு பார்த்து பார்த்து வளர்த்துறாருங்கோ. ரொம்ப ஆர்வமுள்ள நபர் தாங்க நம்ம கார்த்தி அண்ணே. அதை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் பண்ணையை பார்த்துட்டு. எல்லாரும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சோங்க. எல்லாரும் அண்ணங்கூட ரொம்ப டீப்பாக எப்படி என்னன்னு கேட்டுட்டு இருந்தாருங்க. நான் வழக்கம் போல் நம்ம கேமராவை தூக்கிட்டு, கேமரா நம்ம செல்லு தானுங்க, செல்லை தூக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. நம்ம கண்ணுக்கு கிடைக்கிறது பூரா வீடியோ எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேனுங்க. ஏன்னா வச்சிருந்தா அப்படி சிறப்பாக வச்சிருக்கணுங்க. அப்படி இல்லைனா இப்போ வச்சிருக்கிறத பார்த்து கண்ணு குளிச்ச ரசிக்கணும்னு எப்படிங்க நான் சொல்றது. நம்ம வாம்ச மோகன்ராஜ் அவரும் அப்படிதானுங்க, அங்க ஒரு பெரிய பட்டாக்காரங்க ஜமீன் மாதிரி கிட்டத்தட்ட. என்ன பண்ணலாம், அடுத்து ஆரம்பிச்சு போடுறாங்க அப்படின்னாரு. ஆரம்பிங்க ஆரம்பிங்க பார்த்து விடலான்றிருக்கேன். எப்படி இதான் நான் சொல்றது வேணாண்டி, இது என்ன காலம் கருகரு நிக்குது? சரியோ போச்சு போதாத்தோ, நீ வயசுக்கு தகுந்த மாதிரியே பேச மாட்டேன். இதான் செல்லமுத்தன்ன காரங்களைக்கு பெரிய கலைக்கு பிறந்த கண்ணு நல்ல பாருங்க, நெட்டு நீளத்துல எப்படி நல்ல தலைமட்டில் அப்ப நாட்டிய நல்ல குறுகுன்னு நிறுத்தி அருமையான காலதாத்தோ. பேரண்டி வயசாகி போச்சுல, நான் தானே மாறிக்குது, கோச்சுக்காத வேற ஒன்றும் இல்லை. இது பேரண்டி, இது செவல காலதாத்தோ, பல்லு போடாதது. எங்க பேரண்டி அதுக்குள்ள கிளம்பி விட்டா தாத்தா? இப்போ ஆட்டு குரு கொட்டாய், புறா கொட்டாய், வாத்து குரு கொட்டாய்னு அருமையாக பண்ணியிருக்காருங்க. அதெல்லாம் பார்க்கலாங்க, வாங்க காலையும் காட்டணுங்க, அவசரப்படாதீங்க சரிங்களா? என்ன பேரண்டி அது குரூப் கசகசனா? நல்ல வேலை செஞ்சாதாத்தோ, அது குரூப் டிஸ்கஷன், கசகசன்ல மாத்தி சொல்லிவிடாத. எங்க கேப்டன் அங்க இருக்காரு குருநாதர், அவர் எதையும் அலசி ஆராய்ஞ்சு அதோட ஆழத்தை தெரிஞ்சுக்கிட்டு தெளிவா தெரிஞ்சுக்குவாரு, மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு, அதை மனசு வச்சுக்கோ. சரி பேரண்டி விடு, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதுக்கே அங்க வச்சுக்கிறேன். இது என்ன பேரண்டி நெல்லடிக்கிற மிஷினாட்ட சத்தம்? ஐயோ பெருசு, அது நெல்லடிக்கிற மிஷின் இல்லையா, இதுதான் அத்தியாவணம் பிள்ளை இருக்கிற சாப் கட்டுரு. இன்னைக்கு இதெல்லாம் இருந்தால் தான் பண்ணையை வெற்றிகரமாக கொண்டு போக முடியும். அதுலேயும் அண்ணன் கொஞ்சம் டெக்னாலஜி உள்ளதாக வாங்கியிருக்காரு, ரிவேஸ் கேர் ஓடுற மாதிரியும் வெட்டி வச்சு பெட்டிக்குள்ளே தீனி வந்து சேவை வர மாதிரியும் வச்சுருக்காரு. ஓகேவா? சரி வேணாண்டி, நீ இருந்தா ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்கிற, நீ என்ன தொழுதிலோடு வச்சிருக்கிற, வெளியே கொட்டுது அவர் மாதிரி வாங்கலாம்ல. இப்பதான் பெருசு, நீ பெருசு மாதிரி பேசியிருக்க, கொஞ்சம் பொறு பெருசு, கொஞ்சம் கொஞ்சமா வளரலாம். அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் மானியத்தில் வாங்கினது, அவ்வளவுதான் தருவாங்க. இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி வரும் பெருசு, கொஞ்சம் பண்ணை வளர்த்திட்டு வாங்கிக்கலாம் சரியா? பாரு தாத்தா பாரு, மாட்டுக்குண்டி தீனி கொட்டுறாரு பாரு, காராங்கலைக்கு வைக்கிறாரு பாரு, கணக்கா வட்டாரத்து போட்டுருக்காங்களா பேரல்ல, போட்டாங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகாமல் தின்னுக்கோம். அதே மாதிரி எவ்வளோ முத்த விட்டு வேணால் அடிக்கலாம். இன்றைக்கி தான் பொருளாதார சூழ்நிலையில் இந்த மாதிரி நறுக்கி போட்டு கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் பண்ணோம்னா தான் எதன் நாலு காசு மீதி பண்ண முடியும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுதான் சரி வேறாண்டி, நீ தான் ஆட்டு பண்ண போட்டிருக்கிற, இந்த மாதிரி போட்டிருக்கலாம்ல வேறாண்டி, எப்படி இருக்கு பாரு. ஆமாம் பெருசு, நானும் அந்த பண்ணையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இதெல்லாம் பண்ணைன்னு சொல்லக்கூடாது பெருசு, வெளியே சொன்னால் கூட திட்டி போடுவாங்க அண்ணனை பார்த்துட்டு. அது போடுறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, அண்ணன் கிட்டத்தரை பார்த்துட்டு போயிருக்கணும் பெருசு. நம்ம பார்க்காம விட்டுட்டோம், இனிமேல் நம்ம நாலு பேர்த்துக்கு ஐடியா கொடுக்கலாம். இல்லை நம்ம வீடியோவை பார்த்துட்டு
பயனுள்ளவங்களாம் பயன் அடிச்சுக்குவாங்க. ஏங்க நீங்களும் நல்லா பாருங்க, பண்ண போட்டால் இந்த மாதிரி தாங்க போடணும். கீழே பாருங்க, பிளாஸ்டிக் பிளாட்ஃபார்மு சுற்றி வலை, மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூரையில் போட்டு தகரடிச்சிருக்காருங்க, ஹீட் இறங்கக்கூடாதுன்னு. முக்கியமாக ஹைட்டு நல்லா ஏற்றிருக்காருங்க. ஹைட்டு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஹைட்டு ஏற்றினா மட்டும்தான் அந்த புலக்கை கேப்ல வந்து புலக்க அமோனியா கிரியேட் ஆகும். அமோனியா வேணாண்டி நிறுத்து, இது என்ன பெஞ்சு இவ்வளோ பெருசு? உண்மையாலுமே விலங்கினங்க மேலே ஆர்வம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் தான் உட்காந்து ரசிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஆடு தீனிங்கிறது, குட்டி போடுறது, ஆடு கிடாச்சறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பால், குட்டிக்கு பால் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறையா குட்டியை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி நேரத்தில் இங்கே உட்காந்து அந்த பண்ணையை ரசிக்கிறதுக்காக அண்ணன் ரொம்ப யோசிச்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த மாதிரி ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கவே முடியும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கும். நீ வேற குறுக்கு கூட பேசி போடு, நான் என்ன சொல்ல வரேங்கிறதே மறந்துறேன், கொஞ்சம் போருவேன். இருபதாம் வட்ட குண்டாட்டா குட்டி அடைச்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் போதே கேட்டுக்கிட்டாதான் அப்புறம் நம்ம மறந்து போட்டோம். பெருசு, இது வந்து கட்டு சேவல்கள் தனிமைப்படுத்துறதுக்கு உண்டு. அதை வந்து அண்ணன் குட்டிக்காக பயன்படுத்துறாரு. இது ஒரு நல்ல சிஸ்டம் தான். குட்டி பாதுகாப்பா இருக்குல்ல, இளங்குட்டி எல்லாம் உள்ள விட்டா முதிச்சு போடும். அதனால ஓகேவா? சரி வரண்டி. நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாரு. இவ்வளோ ஹைட் ஏற்றினாதான் அந்த இடைவெளி இருக்கும்போது புழக்க கீழே கிடக்கும்போது வந்து அமோனியா கிரியேட் ஆகும். அப்படி அமோனியா கிரியேட் ஆச்சுன்னா ஆட்டுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காத்தோட்டம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் வந்து தடுக்கலாம். அதனால பண்ண போடுறவங்க கம்பல்சரி ஒரு 4 அடி 5 அடிக்கு மேலே தான் நீங்கள் பராமரிக்கணும், அமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது என்ன வேறாண்டி, இத்தனை கூண்டு கிடக்குது? பெருசு, நான் தான் சொன்னல, அண்ணன் வந்து விலங்கினங்கள் மேலே உயிரே வச்சிருக்கக்கூடியவர். அது அதுக்கு என்ன தேவையோ அதை பூரா ரெடி பண்ணியிருக்கார். கட்டு சேவலுக்கு தேவையான குண்டுகள் மொத்தமாக வாங்கி வச்சுருக்காரு. அவர்கிட்ட கோழிகள் நிறையா இருக்கனால, இடம் அதிகமாக இருக்குது, கோழிகள் அதிகமாக இருக்கனால அவரோட பட்டா குஞ்சுகளை தனிமைப்படுத்தி அதை வந்து சேவலாக்கி அந்த மூர்க குணத்தை வர வச்சு அதை கட்டுக்காக சேல் பண்ணலாம், இல்லைன்னா ஹாபிக்காகவும் வளர்த்தலாம், இல்லை சாப்பிடவும் செய்வாங்க. அது ஒரு ஒருத்தரோட திறமையை பொறுத்து. அதுக்காக இந்த குண்டுகள் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஐயோ, உனக்கு காது தான் அவுட்டுன்னு பார்த்தா கண்ணு போயிடுச்சு, அது வாத்தியாயோ? என்னையா பெருசு என்னையா திட்ட வைக்கிற, தப்பா நினச்சிக்காதியா? வேறு வாத்துக்குன்னு தனியாக செட்டப் பண்ணியிருக்காரு. வேறு அந்த சைடு பண்ணை கூட்டை வெட்டி அதுக்குள்ளே தண்ணி வச்சுருக்காரு. சாதா வாத்து, பெக்கின்னு மணிலா வச்சுருக்காரு, கூஸ் வச்சுருக்காரு. கூஸுனா பங்களா வாத்துன்னு சொல்லுவாங்க. இதுதான் பங்களா வாத்து, பார்த்துக்க. அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் கேட்காத. வேறு வாத்து குளிக்கிறதுக்கு எப்படி பண்ணை கூட்டை வெட்டி வச்சுருக்காரு. வேறு அருமையாக வெட்டியிருக்காரு. ஏன்னா வாத்துங்க இருந்தால் தண்ணி கண்டிப்பாக தேவை. அதனால் இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பில்லே சாப்பிட்டுக்கோம். ஆட்டு செட்டு பாரு, தொலைநோக்கு பறவையில் எவ்வளோ ஜம்முன்னு இருக்குதுன்னு. அந்த மாதிரி செய்யணும்யா. அதெல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆர்வம் உள்ள நபர்கள் ரசித்து ருசித்து செய்கிறது. அது இப்போ எப்படி நம்ம கறி சாப்பிடும்போது ரசித்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி. இதை பார்த்து என்ன சொன்னல, கோழி கொண்டு போகிறது வேறு தனிமைப்படுத்தியிருக்காரு. பட்டா குஞ்சுங்களாம் தூக்கி போட்டிருக்காரு, நல்ல சேவலாம் உள்ள நிறுத்தியிருக்காரு. அதுக்குன்னு ஒரு செட்டப் ரெடி பண்ணி தனித்தனியாக வச்சுருக்காரு. முதல்ல வந்து கயிறு போட்டு கட்டுவாங்க, திருவாணி கயிறு போட்டு. இது அது கொஞ்சம் வேலை அதிகம். இதுனா அவருக்கு அது பிடிச்சிக்காது, தனித்தனியாக நின்றுக்கும். மெயினாக மண்ணில் தான் வைக்கணும், அது காரை போடக்கூடாது, அடியில் கால் ஆணி விழுந்துடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணில் செட் பண்ணியிருக்காரு. இதுலேயே ஒரு வரிசையாக கொண்டு வச்சுருக்காரு. ஒரு பாட்டா கொஞ்சம் வர வர தனிமைப்படுத்தி ரெடி பண்ணிடுவார். அதே மாதிரி தண்ணி மட்டும்தான் இருக்குது, அது ஒரு நேரம் தீனி வைப்பாங்களுக்கும். நாய் கடிக்கிறதாக்கும் இப்போ பெருசு பயப்படாதியா? அவர் இருக்கும்போது நாய் கடிக்காதியா? கம்முனதியா? ஆள் போனதுக்கு அப்புறம் தான் பிச்சை உணர்த்திடும், உள்ளே வந்துடாது இல்லாமல். நாய் குண்டாட்ட, நாய் குண்டு இல்லையா? ஒரு ஒரு வாரத்துக்கு தனித்தனியாக கூண்டு செட் பண்ணி வச்சிருக்காரு. நாட்டுவத்துக்கு தனியாக, பெகின்ஸுக்கு தனியாக, மணிலாவுக்கு தனியாக. அந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா புறா வளர்த்துறாரு. புறா வந்து ஃபேன்ஸ் ஐட்டம், வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காரு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ராக் தடுத்துட்ருக்காரு. அதுக்குள்ளேயே ஒரு கோழியும் வச்சுருக்காரு, அடக்கோழி அதுக்குள்ளே வச்சுட்டு வரட்டுக்குது. நல்லா நீட்டாக செட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபேன்சி புறாலாம் வெளியே விட்டால் வந்து சேராதாக்கும். அதனால் இங்கே உள்ளே இருந்ததுன்னா உள்ளே ப்ரீடிங் ஆகிக்கும், தேவையான தீனி கொடுத்துருவாங்க. அதனால் அவர் செட்டப் பண்ணி உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காரு. சரியா? சரி சரி பேரண்டி, நீ கொடுக்குற விளக்கமாக சரியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பாப்பா அந்த அளவுக்குண்ணா நல்லா தான் பேரண்டி இருக்குது, எதை பார்த்தாலுமே அருமையாக வச்சுருக்கேன். சரி பேரண்டி, அந்த கோழியா ஒரு நேரம் தான் தீனி வைக்கிறாங்க சொல்லு. ஐயா, எனக்கு அதை பற்றி நான் முழுசாக தெரியல, தெரிஞ்சது சொல்கிறேன். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சோளம், கம்பு, மக்கா, ராகி இந்த மாதிரி ஐட்டம் தான் வைக்கணும். நல்லா கறி இருக்கிறதுக்கு அப்போ தான் எதிர்த்து அடிக்கும் போது நல்லா எதிர்த்து நிற்கும். அதனால் ஒரு நேரம் தான் தீனி வைப்பாங்க. ஆனால் தண்ணி எந்நேரமும் பக்கத்தில் வச்சுருவாங்க, எந்நேரம் வேணாலும் குடிச்சிக்கலாம். அதே மாதிரி பெருசு காராங்காலை, செவலக்காலை, மயிலக்காலை. காராங்காலை 4 பல்லுனாரு, செவலக்காலை என்ன பல்லு போட்டிருக்காது, மயிலை 2 பல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டு தான் மயிலக்காலை கற்கறி போய் நிற்கிது. இந்த 3 காலையும் தான் நம்ம பாரம்பரியத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு, நம்ம கொங்கு ஒயிலாட்ட நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஊர்வலத்துக்கு அணிவகுப்புக்கு வருது. பரண்டி பரண்டி, இவ்வளோ நேரம் சரிப்பாங்க போகாத, அந்த நாயை அப்படியே கடிக்க உடைச்சிதான். இப்போ பெருசு பயப்படாதையா, எல்லாம் ஆக்ரோஷமான நாய் தான்.
சரியா கட்டியிருப்பார் அண்ணன் உறுதியா? ஏன்னு கேக்குறியா? இன்னும் கட்டாம இருந்தா நான் நீ இந்த இடத்துல நிக்க முடியாதாக்கா, அதனால பயப்படாத. பெருசு, அது பேர் வந்து டேஷ் சவுண்ட். இது வந்து வெளிநாட்டில் வேட்டை நாய்க்கு பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய மெயின் வேட்டை எலி பாம்பு இந்த மாதிரி பொந்துக்குள்ளே இருக்கிறத பிடிக்கிறது தான். மூஞ்சி ஊசியாக கூற இருக்கும். அதே மாதிரி கவுன வளர்த்துனா கார்டிங்க்கும் நல்ல யூஸ்ஃபுல்லான நாயாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நிற்கிறது பேரண்டி அவ்வளோ அவசரம் நிற்கிது, அது என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி பாறை, நம்ம நாட்டு இனம். ஓகேவா, சிப்பி பாறையில் இந்த மாதிரி உழைக்கிற நாய் கிடைக்கிறது ரொம்பவே ரேர். ஏன்னா அமைதியாக தான் இருக்கும். இது வந்து ஹண்டிங் வேட்டைக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் உழைப்புத்திறன் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வேகம் எல்லாமே இருக்கும், மூர்க்கமனமும் இருக்கும். இருந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கும். இப்போ பக்கத்தே வரணும், ஒரு கண்ணி படுத்துருக்கு, இதோட சேர்ந்தது கண்ணினு நீ வேறு எதுவும் நினச்சிடாத. அது வந்து பார்த்தீங்கன்னா இதே இனத்தில் கலர் வந்து கண்ணி கலர், ரெண்டும் ஒரே விதமான நாட்டு நாய் தான். அது மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் படுத்து தூங்கிட்டு சரியா? ஆமாம் பேரண்டி, நீ சொன்னது உண்மைதான். அது என்ன ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது, போன மற்ற நக்கணும் அப்படி படுத்துருக்குது. இது பேர் செம்ம போடு போடுது, நாய்க்கு நாய் வித்தியாசம் இருக்க மாட்டேங்குது. அப்படி இல்லை பெருசு, அது நம்ம முன்னோர்கள் மாதிரி தான். நம்ம முன்னோர்கள் எப்படி ஆகிட்டா இருக்காங்க அந்த மாதிரி பார்த்து சொல்கிறோம். அந்த மாதிரி காட்டமாக இருக்குன்னா நாய்களோட குட்டிகளும் காட்டமாக வரும். இந்த காலத்துக்கே போன மாதிரி இருக்குது பேரண்டி. டேரக்டாக வண்டியெலாம் பார்க்கும்போது பார்த்தே அவ்வளோ நாள் ஆகிப்போச்சு தெரியுமா, கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது உண்மையாலுமே. இது என்ன பேரண்டி கடுக்காட்ட துளி உண்டு? பெருசு கடுக்கு இல்லையா, இதுவும் டேஷ் அவுண்ட்டு தான். டேஷ் அவுண்ட்டில் மேலு ஓகேங்களா, ஃபீமேல் வந்து ப்ரௌன் ஒன்று வச்சுருக்காரு, பிளாக் இது டேன் ஒன்று வச்சுருக்காரு. பிளாக் டேன் இது பாரு, பிளாக் டேன் சொல்லி சொல்லுவாங்க. பிளாக் டேனில் ரெண்டு இருக்குது, ப்ரௌன் ஒன்று வச்சுருக்காரு. இந்த ரெண்டு கலர் தான் மேக்ஸிமம் வரும், மற்ற கலர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது பேர் தான் டேஷ் அவுண்ட். ஆறுமா ஆறுமா பேரண்டி பேரண்டி பேரண்டி, அங்கே யார் யார் தூரத்தில் யாரை முகம் தெரியாத சொல்லு சொல்லு அவர்கிட்ட. யோ பெருசு, கண்ணும் போச்சா பரவறையாக இருந்ததும். யோ அதை நம்ம நம்பாலையா, நம்ம மணிவேல் அண்ணையா, என்னையா போயா நீ? ஆமாம் பேரண்டி, வயசாகி போச்சு இல்லை, வயசு 70-80 ஆக போகுது. அப்புறம் தூர பார்வை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கான். நீ அவர்கிட்ட மணிகளுக்கு சொல்லிவிடாத, அவர் கொஞ்சம் கோபக்காரராகும், திட்டி கிட்டி போட போகிறாரு. ஆ மனசுல வச்சு தம்பியோ. நானா சொல்ல மாட்டேன் தாத்தா, இந்த மாதிரி வீடியோவில் ஏதாவது சொல்லிவிடாதான் தாத்தா, பார்த்துக்கலாம் விடு. இவன் இவ்வளோ கோபக்காரனாக்கான், அவன் வேணா கண்டுக்கவே மாட்டேங்கிறான். எப்படி வேணாண்டி பெருசு, அமைதியாக இருக்கிற நாய்க்கும் இந்த மாதிரி காட்டமாக உழைக்கிற நாய்க்கும் இடையில கிராஸ் ஆகி குட்டி போடும்போது அந்த குட்டிகள் காட்டமாக வரும், இல்லைனாலும் மீடியமாக வரும். அதனால் கவலைப்படாத. இப்போ பாரு, இந்த டேஷ் அவுண்ட் குட்டி வந்து அண்ணன் நம்ம முத முத பார்த்த அந்த டேனோட குட்டிக்கு வந்து வேற ஒரு கடிநாய்க்கு போட்டு கிராஸ் பண்ணிட்டுருக்காரு. எதுக்காகனா இந்த குட்டி காட்டமாக வரும் அப்படிங்கிறதுக்காக அதோட லைனேஜ்லேயே ஒரு குட்டி எடுத்து நிறுத்தியிருக்காரு. இதுதான் வந்து நம்ம முன்னோர்களை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி நாய் ஆடு மாடு நாட்டின மாடுகளெல்லாம் வந்து முன்னோர்களை பார்த்து வளர்த்தணும் அப்படின்னா அதனுடைய பழைய மாட்டோட ஜீன் வந்து 90% வந்து இதில் ஒத்து போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சிந்து மாட்டுகளில் மட்டும் இது தெரியாது, ஏன்னா சினை ஊசி பூச்சி பயன்படுத்துறதுனால நம்ம எந்த ஊசி போகிறோம் எந்த மாட்டோட கண்ணு என்ன எதுவும் தெரியாது. நம்ம முறையாக இந்த மாதிரி நாட்டு காளைகளுக்கு மாட்டை கொண்டே போட்டு நல்ல காலை லைனேஜ் நல்ல மாடு நல்ல பால் உள்ள மாடு அப்படின்னு பார்த்து அதுக்கு பிறந்த கண்ணான்னு பார்த்து அண்ணன் வச்சுருக்க காளைக்கு மாதிரி நம்ம என்ன சேர்த்துனோம்னா கண்டிப்பாக வந்து நல்ல லைனேஜில் நல்ல கண்ணுகள் பிறந்துருக்கு, வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டுட்டு சினை ஊசி பூச்சிகளை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடையாது. என்ன வேண்டிய டைலாக்லாம் பயங்கரமாக இருக்குதாக்கா? யோ பெருசு, அது நம்ம கேப்டன் பேசியிருக்காரியா, கண்டுக்காதியா ஓடியா அண்ணா? அப்படி தான் அனலைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பார், அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. அருமை அருமை பேராண்டி, காலைக்கு தகுந்த உடல் கட்டு கார்த்திகேயன் பிடிக்கிறது அருமையாக இருக்குது. நம்ம மோகன்ராஜ் மாம்சம் எங்கே போகிறாரா? ஏயோ நீ என்றைக்குமே வயசுக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டேன், அவர் உனக்கு மாம்சம் ஆக்கும். சரியா போச்சு போ, அவரு காலை பிடிச்சி பார்க்கலான்னு ஒரு ஆர்வத்தில் போயிட்டுருக்காரியா, வேற ஒன்றும் இல்லை. சரியா, யாருக்கு தாயா பிடிச்சி பார்க்கணும்னு ஆசை வராது இப்படி காலன்னா? ஆ சொல்லு பார்க்கலாம், வேறு என்ன இருந்தாலும் காலை குண்டான குணத்தை காமிக்குது பார்த்தியா இல்லையா? இருந்தாலும் அவர் மறைச்சு பார்த்தோன்னே கம்னு நினச்சி பார்த்து அதுதான் காலையோட குணம். புதால கண்டா தலையாட்டம், பழகனால கண்டா தலையாட்டாது. இது எதுக்கு பேராண்டி? ஐயோ பெருசு, அண்ணன் வச்சுருக்கிறதோ பூச்சி காலை 1-3 வச்சிருக்காரு. மாடு கொண்டாந்தீங்கன்னா நீ ஆட்டோவில் கொண்டாந்து இறக்குறதுக்கு வண்டி அடிபடாமல் இருக்க டயர் பதிச்சு பக்காவாக வச்சுருக்காரு, கிட்டி செட் பண்ணியிருக்காரு, என்னென்ன தேவையோ உனக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு வச்சுருக்காரு, அதுக்காக தான் இந்த இது. ஓகேவா? சரி பேராண்டி, நல்ல விளக்கம் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். சரியா, வேறு ஏதாவது சொல்ல விரும்புறியா? அது என்னமோ சொன்னேன், அது என்ன ரெக்கார்டு அதை கொஞ்சம் சொல்லிடுறேன். அது வரணும் இல்லைங்க, வர அக்டோபர் 1 நம்ம திருச்செங்கோட்டில் பரமத்தி வேலூர் பெரிய கரசபாளையம் ஒயிலாட்ட ஆசான் கலை சிகாமணி ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா 1600 நபர்களுக்கு மேற்பட்டோரை வைத்து நோபல் வேர்ல்டு ரெக்கார்டா பதியப்படுதுங்க. நீங்க எல்லாரும் கலந்துகிட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சு தருமாறு தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோங்க. நம்ம திருச்செங்கோடு கொல்லம்பாளையம் கார்த்தியன்னு பார்த்தீங்கன்னா அவரோட 3 காளைகளையும் நம்ம ஒயிலாட்ட விழா ஊர்வலத்துக்கு வந்து
இலவசமாக தர்றாருங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவருக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேங்க.